ப்ரீபீஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் இலவச கொட்டேஷனுக்காக உடனே கால் செய்யுங்கள். புன்னகை பூ கீதா வழங்குமார் கோபியின் இயக்கத்தில் தினேஷ் நடிக்கும் நானும் சிங்கிள் தான். கோடை ஃபார்ம்ஸ் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையிற காய்கறி பழ வகைகள் மலைப்பூண்டு மலைத்தேன் மற்றும் நறுமணப் பொருட்கள்லாம் அங்கேருந்தே டைரெக்டாக கொரியர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை ஈசிஆர் ரோடு அக்கறையில் இருக்கிற 13° நார்த் அப்படிங்கிற அழகான நர்சரி கார்டனுக்குள்ளே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் நேரில் பார்த்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா திரையில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மறுநாளே கொடைக்கானலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரைவிமர்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கத்தில் வெளியிருக்கிற பூமி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பூமி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு நாசா விஞ்ஞானியாக இருக்கார். அவர் அடுத்த மாதம் செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மாதிரி அவருக்கு வேலை இருக்குது. அந்த இடைப்பட்ட நாளில் இந்தியாவுக்கு வந்துட்டு சொந்த ஊருக்கு போகிறாரு. சொந்த ஊருக்கு போனால் அங்கே விவசாயிகள் படுற கஷ்டத்தையும் விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தெரிஞ்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. இதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவருடைய நாசா வேலையை விட்டுட்டு இங்கே வந்து நவீன முறையில் எப்படி விவசாயம் பண்ணுறது, அப்படி விவசாயம் பண்ணி வந்த உற்பத்தி பொருள்களை எப்படி லாபகரமாக விற்கிறது, அதுக்கு போட்டிக்கு வரவனை கார்ப்பரேட்டு அவனெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. கதையாக கேட்க எவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா, இந்த சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ மாதிரி ஜுவாலஜி பாட்டனி அப்படின்லாம் தனித்தனியாலாம் புக்கு இருக்காது. ஒரே ஒரு அறிவியல் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கும். அதில் தாவரவியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த தாவரவியல் பாடம் எடுக்கும்போது வாத்தியார் வந்து தவறாமல் கேட்குற ஒரு கேள்வி இருக்கும். டேய், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். தெரிஞ்சவன் மட்டும் கையை தூக்கு அப்படின்ட்டு, நெல் மரத்தில் காய்க்குதா செடியில் காய்க்குதா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வார். அதிலே குழம்பு பேர் கொஞ்சம் போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு பயவில் முந்திரி கட்ட மாதிரி கையை தூக்கி நிற்கும். உனக்கு தெரியுமாடா சொல்லு அப்படின்னு, மரத்தில் தான் அப்படின்னும். அப்படியாப்பட்ட ஒரு பயவில் தான் இந்த படத்தை எடுத்துருக்கு. உயிர் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயத்தை பற்றி படம் எடுக்கணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இயற்கை விவசாயம்னா என்ன, பாரம்பரிய விதைகள் அப்படின்னா என்ன, ரசாயன உரம்னா என்ன, ரசாயன பூச்சிக்கொல்லிகள்னால் என்ன, ஹைப்ரிட் விதைனா என்ன, இந்த விதைகள்லாம் எப்படி முளைச்சி பயிராகுது, பயிர் எப்படி காய்க்குது, காய்ச்ச இந்த விளைச்சலை எப்படி ரீட்டைல்லையும் ஹோல்சேல்லையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய கார்ப்பரேட் லெவலில் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இதெல்லாம் பிறக்கும் போதே ஒருத்தங்க தெரிஞ்சிருக்குமா. ஒரு 4 பெரிய விவசாயிகளையும் ஒரு 4 குறு விவசாயிகளையும் நலிந்த விவசாயிகள் ஒரு 4 பேரையும் கூப்பிட்டு கேட்டால் விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி சொல்ல போகிறாங்க. அப்புறம் இந்த உற்பத்தி பொருளை விற்கிறதுக்கு ஒரு 4 ரீட்டைல் கடைக்காரங்களையும் ஒரு ஹோல்சேல் கடைக்காரங்க ஒரு 4 பேரையும் கூப்பிட்டு கேட்டுதான் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் கார்ப்பரேட் லெவலில் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஒரு பொருளாதார நிபுணரை கூப்பிட்டு வேறு சில கருத்துக்களை கேட்டால் அவங்க சொல்லிக் கொடுத்துட போகிறாங்க. இவ்வளோதானே, இப்படி தானே சினிமாவில் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். ஒரு ஆய்வு செஞ்சு தானே இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்க முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு கதை அடைச்சி உக்காந்துக்கிட்டு இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வர்ற செய்திகளை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதை படமாக எடுத்து வச்சுருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும். இப்போ கூட ஒன்றும் கட்டில்ல, நான் சொன்ன ஆளுகளை பூரா கூப்பிட்டு இந்த படத்தை ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க. போட்டு காட்டிட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காதை கொடுத்து கேளுங்க. வெறும் பீப் சத்தமாக தான் கேட்கும். அந்த லெசனத்தில் தான் இருக்குது படம். இவ்வளோ பெரிய படத்தை எடுக்கிறோமே, இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை கை வைக்கிறோமே, ஒரு கலை ஆய்வு வேணாமா, கலை நிலவரம் தெரிஞ்சுக்க வேணாமா, சரி எடுத்து தான் எடுத்தீங்க, விவசாயிகளுக்கு ஆதரவாக படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படம் விவசாயிக்கு ஆதரவாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற படம்லாம் விவசாயியாக இருந்தான்னா அவன் வறுமையில் தான் இருப்பான், பசி பட்டியலில் தான் இருப்பான், கடனை தான் வாங்கி வச்சுருப்பான், கடைசியாக விஷத்தை தான் குடிப்பான் அப்படின்ற மாதிரி நான் படத்தை எடுத்து வைக்கிறது. ஏற்கனவே விவசாயினா எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், வெறும் பயில கூட பொண்ணை கொடுத்துறான், விவசாயினா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி படத்தை எடுத்து வச்சிங்கன்னா எவன் பொண்ணு கொடுப்பான். நீங்கள் உண்மையிலே விவசாயிகளுக்கு ஆதரவாக படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்காதீங்க. அதுவே கோடான கோடி புண்ணியமாக போயிடும். உங்களுக்கு என்ன ஒரு சமூக அக்கறை, கார்ப்பரேட் கம்பெனியே ஆகாது, அதை வரவிடக்கூடாது, வந்தாலும் விடக்கூடாது, ஆயிச்சிடணும் ஓய்ச்சிடணும்னு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனிக்கே வித்திங்க படுறான். அங்கே தானே நிற்கிது உங்கள் சாணக்கித்தனம். இந்த லட்சத்தில் இந்த படத்துடைய கதை என்னது தான், இதை திருடிவிட்டாங்கன்னு ஒரு செல்லை சொல்லி தெரிஞ்சுது. அந்த செல்லக்குட்டியை தான் பார்க்கணும் போல் இருக்குது.